ஹலோ, ஹாய், வணக்கம் நாடி வியூஸ். இன்னைக்கு கருத்து வாட்டி சாம்சங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட புள்ள உங்ககிட்ட வந்து, நான் இனிமே படிக்க மாட்டேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறேன், நான் ஒரு சிங்கர் ஆக போறேன், நான் ஒரு டிஜே ஆக போறேன், நான் ஒரு பிரேக் டான்சர் ஆக போறேன், நான் குத்து டான்ஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தியும், நீங்க இதெல்லாம் போய் உங்க அம்மா பட்ட சொன்னா அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த கேள்விக்கு உங்களோட விட என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. அண்ட் நம்மளோட ஆக்களோட ஒப்பீனியனை வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களோட மகள் ஓ மகன் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, நான் ஒரு டிஜே ஆக போறேன், நான் ஒரு சிங்கர் ஆக போறேன், ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறேன், நான் இனிமே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு என்ன? இமிடியேட்டா ஒண்ணு செய்யலாது, அப்ப யோசிக்கிறது கொஞ்சம் டைம் போனோம். இமிடியேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாது. என்னடா சொல்ற, இன்னும் 1 ஹவர் ஆகுமா? அவங்க நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. சொல்லும் படிக்கத்தான் போகணும்ன்றதான் சொல்லுவோம். படிச்சு நல்லா இருக்கணும் அப்படி சொன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அப்படியும் படிக்க விடத்தான் படிக்கணும். எங்களுக்கு வந்து இப்ப முக்கியம் படிப்போம், படிப்பு வந்து படிச்சுக்கோ. ஓரளவுக்கு சரி படிப்பா படிக்காமல் இருந்தால் பிற்காலங்களில் பெரிய கஷ்டமா வரும். அதனால எப்படியும் படிக்கத்தான் வேணும். படிக்க உடனே வேற ஜப்ப நல்ல டிரான்ஸ்ஃபர் படிச்சு நல்லா ஒரு தொழிலுக்கு போயிட்டு படிச்சுதான் செய்யணும். படிக்காம போயிட்டு வரலாம் இல்ல, அது வந்து அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது இல்ல. ஃபியூச்சர் என்னண்டு ஃபியூச்சர் டிஜேல அதுல என்ன இன்கம் வரும், எப்படி அவங்க லைஃப் எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்ட் தானே, ஒரு ஆர்ட்டை வச்சு நாங்க லைஃப் எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம். தமிழ் தெரியலனா பேசாத, ஓவியம் இல்ல அது பேர் கலை. இப்ப சிங்கர் ஆகுனா டிஜே ஆகுனா காசு கிடைக்காது. அது என்ன தெய்வம் இல்ல தானே, இதே சாப்பாடுக்கு என்ன சொல்லுவாங்க? வெற்றிக்கு பின்னாடி போகாது, திறமையை வளர்த்துக்கோ. வெற்றி போப்பினடி ஆட்டோமேட்டிக் அவர்.